ஓசிடி பிரச்சனையினால் 20 ஆண்டுகள் வந்து அலோபதி மாத்திரம் வந்து சாப்பிட்டுருக்கார். வெங்கட்ராமன் ஒரு டீ கடைக்காரர். இந்த வெங்கட்ராமன் டீ கடைக்காரருங்கிற பேரை இதுவரை நான் சொன்னது வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னு வச்சிங்க, அவங்க சங்கடப்படுவாங்க. ஏன்னா என்னை பற்றி அங்கே வெளியே சொன்னீங்க, நான் யாருன்னு தெரியாமல் என்னை பற்றி வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னா, சென்னையை சேர்ந்த ஒரு டீ கடைக்காரர் தான் சொல்லுவோம், வேறு எதுவுமே சொல்ல மாட்டோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மார்ச் மாதம் நீங்கள் தாராளமாக என் பேரை சொல்லுங்க, ஏன்னா இந்த ஓசிடிங்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை, ஒரு எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஓசிடிங்கிறது. அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட்டிருக்கிறேன். அதனால் இந்த உண்மை உலகத்துக்கு போய் சேரணும்னா என் நம்பர் யாருக்கெல்லாம் கொடுங்க, என் பேர் எங்கே வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு அவருடைய வீடியோ கூட, அவர் பேசின வீடியோ கூட நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது, நான் வந்து நம்ம குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஈவினிங் ஃபார்வர்ட் பண்ணிடுமா. அப்படி ஒரு நபர் அவர். அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரச்சனை என்ன, சின்ன வயசில் பாம்பை பார்த்து பயந்து, பாம்புன்னு அவருக்கு அவர் அலர்ஜி. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சிஸ்டர்ஸ் பசங்களாக இருக்கிறாங்க, குழந்தைங்களாக இருக்கிறாங்க. நைட்டு ஆனால் என்ன ஆகிறாருன்னா, தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் தூக்கமே வராது. இந்த பசங்க படுத்துருக்கிற தலைவாணி கடியில் வந்து பாம்பு வந்து இப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்குதுங்கிறது அவருடைய இமேஜினேஷன், பயம். என்ன பண்ணுவார்னா, எல்லாத்துடைய தலைவாணியும் தூக்கி தூக்கி பார்ப்பார். இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, ஒரு இரவில் 30 தடவை 40 தடவை. அப்போ இவருடைய தூக்கமும் கெட்டுப்போகும், தூங்குறவங்களுடைய தூக்கமும் கெட்டுப்போகும். ஒவ்வொருத்தரும் தலைவாணியும் தூக்கி தூக்கி பார்த்து தூக்கத்தை கெடுது. இவருக்கு தெரியும் என்னென்ன இருக்காதுங்கிறது, அறிவுக்கு தெரியுது. ஆனால் மனசு அதை செஞ்சே அவனுக்கு கம்பல்சரியில் போகுது, அதை தூக்கி பார்த்தே ஆகணும். வீட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுவாருன்னா, தண்ணி உண்டாது எனக்கு தாகமாக இருக்குதுன்னு ஞாபகம் வருது. என்ன பண்ணுவாருன்னா, அந்த தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுன்னா இதெல்லாம் கிருமி இருக்குது, இதை குடித்தாங்கன்னா ஆள் வந்து இறந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் வந்துடும், இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா, தண்ணி அப்படியே கீழே ஊற்றிடுவார். அப்புறம் சாப்பிடும்போது சாப்பாட்டில் வந்து குழம்பெலாம் ஊற்றுறாங்கன்னு வச்சிங்களேன், அதில் இருக்கிற வெங்காயத்தை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுமா, உடஞ்ச பீங்கா மாதிரி தெரியுமா, கண்ணாடி மாதிரி தெரியுமா. அப்படியே போய் சாம்பாரை இவங்க அப்போ தான் சமைச்சு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவார், இதை சாப்பிட்டாங்கன்னா வயிறு கிழிஞ்சி செத்துருவாங்க அப்படின்னு போய் கொட்டிடுவார். இதில் மிகப்பெரிய கில்ட்டு காலாகிட்டார், இப்படியே இருக்கிறனே தப்புன்னு தெரியுது, என்னால் செய்யாமல் இருக்க முடியல, பெரிய போராட்டமாக இருக்குது. சாம்பாரை பார்த்தா கொட்டணும், தலைவாணியை தூக்கி தூக்கி பார்க்கணும், நைட்டு ஃபுல்லாக தூக்கல்ல. இதுக்கெல்லாம் என்னென்னா, ஒரே தீர்வு அலோபதியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்குறதான். நரம்பு பிரச்சனை, பல பிரச்சனைகள் வந்து உடல்நிலையெல்லாம் பாதிச்சுட்டு இருந்தார். கடைசியாக ஐயா புக்கை படிக்கிறார், ஐயா அறிமுகமாகி படிக்கிறார். ஐயா புக்கை படிச்சுட்டு அப்புறம் சரவண்ட பேசுகிறார். எப்போ பேசுகிறார், திடீர்னு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், நான் என்ன பண்ணிட்டோம் அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணுவார், நேரங்காலமே கிடையாது. இது மாதிரி 6 மாதம் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். சரவணும் அப்பப்போ ஃபோன் பண்ணி போயெல்லாம் சரவணும் பேசுவோம். அப்படி பேசி பேசி அவருக்கு வந்து கேம்ப் அடங்க எல்லாம் பண்ணி கடைசியாக வந்து ஒரு முடிவுக்கு வர்றார். அவர் என்ன, அவர் வந்து ஒரு 6 மாதத்தில் மருந்து மாத்திரை நிறுத்திட்டார். இதிலிருந்து 75% ரிலீவ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பேசி பேசி ஃபுல்லாக ரிலீவ் ஆகி ஃபுல் ஃப்ரீடம் மாத்திரையே தொடரதில்லை, நல்ல கிளாரிட்டியாக இருக்கிறார். இப்போ என்னன்னா, அவர் டீ கடையில் வந்து புக்கு தொங்குது, கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு, எண்ணமும் சிந்தித்தலும். யாராவது டீ கடை வரும்போது டீ சாப்பிட்டே பேசுகிறாங்க, பெரிய பிரச்சனைப்பா மனசே சரியில்லை அப்படி டீ கடையில் பேசினா அவர் என்ன பண்ண புக் எடுத்து கொடுத்துருவார். சென்னையில் கேம்ப் நடத்தணும், அந்த கேம்ப்புக்கு ஒரு 5 பேர்த்த வந்து அவர் பேமெண்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கார். இது கலந்த, இது ஒன்று தான் தீர்வுன்னு கலந்தங்கன்னு அனுப்பிச்சுட்ருக்கார். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஃபுல் ஃப்ரீயாகி இப்போ வந்து என் பேரை தாராளமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் கொடுத்த தீர்வு என்னன்னு தெரியுமா, 20 வருஷமாக போராடிட்டு இருந்தவருக்கு கொடுத்த தீர்வு என்ன தெரியுங்களா, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தலைவனை தூக்கி பார்க்குறது, தண்ணியை ஊற்றுறது, குழம்பு சாம்பாரை ஆனியன் இருந்துச்சுன்னா கொட்டிடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன வர்றாரு, கில்ட் ஆகிறார். இப்படி செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன், பசங்களை
கஷ்டத்தை கொடுக்குறேன், நான் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னு கில்ட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்கார். அவர்கிட்ட கொடுத்த தீர்வு என்னென்னா, இருக்கலே மோசமான ஒரு உணர்வு அப்படின்னா அது வந்து குற்ற உணர்ச்சி தான். ஏன்னா அதுக்கு தீர்வே கிடையாது. முடிந்து போனதோடு முரண்படுதல் தான் குற்ற உணர்வுங்கிறது. இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது போராடுறது தான் குற்ற உணர்வே. அப்படி இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு குற்ற உணர்வுலையே மாட்டிகிட்ருக்காரு அவர். என்ன சொன்னோம்னா, நீங்கள் பண்ணதில் தப்பே இல்லை, நீங்கள் இந்த தலைவாணி தூக்கி பார்க்குறத வில்ஃபுல்லாகவே செய்யுங்க, விருப்பமாகவே செய்யுங்க, அதுக்காக நீங்கள் குற்ற உணர்வு ஆயிக்காதீங்க, நீங்கள் செய்கிறத சுதந்திரமாக செய்யுங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் எண்ணத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு செயலுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே, எந்த ஒரு செயலுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது தேவைப்படாத செயலாக மாறும். இது மனதனுடைய இயற்கையான விஷயம். அது அவர் கொடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் இதுக்காக கில்ட் ஆக வேணாம், வில்ஃபுல்லாகவே நீங்கள் தலைவாணி தூக்கி பாருங்கள், வில்ஃபுல்லாகவே தண்ணி கீழே ஊற்றுங்க, அதனால் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் சொன்ன உடனே சுதந்திரம் கொடுக்கப்பட்ட செயல்கள் வந்து தேவைப்படாததாக மாறிடும். பண்ண ஒன்று என்ன ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டார் அவர். இதை நான் ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன். இதனால் அவர் கொடுத்த அந்த பெரிய கான்வர்சேஷன் வந்து இந்த ஞானப்பட்டகம்ங்கிற நூலில் இருக்குது. இந்த கீழே சொன்ன பார்த்தீங்களா இருக்குன்னு, அது வச்சுருக்கேன், மட்டும் வச்சுருக்கீங்களா? அந்த நூலுடைய விலை வந்து 200 ரூபா, கேம்புக்கு மட்டும் 150 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்குது, வாங்கிக்கலாம். இந்த அந்த நூலை அவர்கிட்ட பேசின இது இருக்குது, பயமும் விடுதலையுங்கிற ஆர்டிக்கலில் அவர்கிட்ட பேசின கான்வர்சேஷன் வந்து ஒரு மேகசினில் டோட்டலாக போட்டிருந்தோம். அது டோட்டலாக இருக்குது. அவர் என்ன பண்ணார், இந்த பவன் ஓப்பனப்போ வந்தார், நேரில் வந்துட்டு பவன் ஓப்பனப்போவே அது 2 நாள் கழிச்சோ வந்தார். நானும் இதனுடைய ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறேன்னாரு. நாங்கள் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் சாதாரண டீ கடை வச்சுருக்கீங்க, டீ கடையில் என்ன வருமானம் வருதுன்னு தெரியும் எங்களுக்கு, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு எனக்கு தெரியும், அதனால் நான் என்ன சொன்னால், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் ஃபவுண்டர்னு வச்சுக்கிங்க, இது கொடுத்தா தான் ஃபவுண்டர்னு நினச்சிக்காதீங்கன்னு அவர்கிட்ட சொன்னோம். அவர் அப்படிலாம் நினச்சிக்க முடியாது, நீங்கள் இவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தை நல்லா எல்லாத்தையும் கொண்டு போகணும், என்ன ஒரு ஃபவுண்டர் ஆக்குங்கன்னாரு. சார் ரொம்ப சிரமப்படாதீங்கய்யா, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன்னா அவர் வருமானத்துக்கு நம்ம வந்து அவர் மறுபடியும் சிக்கலாகக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னோம். அவர் வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் மாதந்தோறும் 3000 மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ மருந்து மாத்திரையும் நிறுத்திட்டேன், இதனுடைய செலவே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதுங்க, 36000 ஆகுது, நீங்கள் கேட்குறது 25000 தான், இதை கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு திருப்தியான ஒரு நாமளும் ஒரு பங்களிச்சிருக்கிறோம் ஒரு திருப்தி ஏற்படும்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. சரி கொண்டாங்கன்னு கொண்டுந்தார், ஒரு பையில் கொண்டுந்தார், 10 ரூபா, ஒரு சில நோட்டில் வந்து 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா காசு மஞ்சப்பையில் கொண்டு வந்தார். எனக்கு வாங்கும்போது எனக்கு மனசே கேட்கல, இந்த கோயிலுக்கு உண்டியில் போடுறதுக்கு வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி கொண்டு வந்தார். என்ன ஏன்னு, இல்லை நான் வந்து இது மாதிரி சேர்த்து வைப்பேன், இது வச்சுக்கிங்கன்னு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அதாவது அந்த பணம் எனக்கு பல கோடியாக என் கண்ணில் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த விஷயத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் பார்க்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். ஐயா இந்த உண்மை வந்து 2008 ஐயா எனக்கு கொடுத்தா கூட, இதை நான் என்னோடைய வச்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா, இந்த உண்மைக்கு செய்யக்கூடிய துரோகம் இது உலகம் முழுவதும் சென்றடையணும் அப்படின்னோம்னா, இதனால் பயனடைந்தவர்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கணும். நம்ம எல்லாருமே பயனடைந்தவர்கள் தான். இதை பங்கு எடுத்துக்கிட்டு இதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போனோம், எந்தெந்த வகையில் நம்ம உதவி செய்கிறோமோ இதை கொண்டு போனோம்னா, இது மிக விரைவில் வந்து ரீச் ஆகும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாவே அந்த குடும்பமே சுபிச்சமாகும். என்ன பண்ணுவோம், ஈஸியாக மன்னிக்கக்கூடிய தன்மை வரும். ஒரு குடும்பம்னா விட்டு கொடுத்தல் மன்னிப்பில்லாமல் இருக்கணும், அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ அது வேணும்னா இந்த புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க எப்படி இருக்கும், புரிஞ்சிக்காதவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் புரிஞ்சவங்களால். ஓகே, ஏன்னா ஒருத்தர் வந்து கேம்ப் கலந்துட்டு போனார், நான் எனக்கு என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி சண்டை வரும், இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னாரு. என்னங்க அண்ணே, இன்னுமே சண்டை வராது எப்படின்னு, என் மனசையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவே என் கட்டுப்பாட்டில் இல்லை, ஏன் என் ஒய்ஃப் மட்டும் என் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறேன் நான், அவங்கள கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதுனால தான் எனக்கு கோபம் வருது எல்லாம் வருது. அப்போ வந்து அவங்க ஒரு வாரத்தை என்னை பேசினாங்களா கூட, அவங்கள அறியாமல் அவங்கள கட்டுப்படுத்த முடியாமல் தான் என்ன பேசிட்டாங்கன்னு எடுத்துக்கிறேன் நான். இந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா மற்றவர்களை ஈஸியாக மன்னிக்கவும் முடியும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் வாழவும் முடியும் அப்படின்னாரு. ஸோ
ஐயா வந்து ஒரு மே இந்த பகவத் பாதையில் போட்டிருக்காரு. இந்த பகவத் பாதை மேகசின் ஒரு வீட்டினுடைய வரவேற்பறைக்கு போனால் கூட அது பூஜையறையாக மாறிவிடும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வீட்டுக்கு பகவத் பாதை வந்துச்சுன்னா யார் அவங்க படித்தாங்கன்னா என்ன ஆகிடுவாங்க, ஞானி ஆகிடுவாங்க. ஒரு ஞானி வந்தாவே இந்த உலகம் வந்து எவ்வளவோ நல்லது நடக்குதுங்கிறாங்க. வந்தவங்களாரும் ஞானினா என்ன ஆகும், இதுக்கு மேலே ஒரு இடம் வேணுமா? ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு வந்தாவே அந்த வீடு சுபிட்சம் அடைஞ்சிடும். அப்போ ரெண்டு கணவன் மனைவியே அந்த கலந்துட்டானா எப்படி இருக்கும்? நான் வந்து ஆரம்பத்தில் நான் மட்டும் வந்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து நல்லது செய்கிற அதனால் நான் ஏதோ ஐயாலாம் வராங்க அப்படின்னு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு இது புரிஞ்சுது. புரிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை பழுகையே அவங்க பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இப்போ ஈவினிங் வந்துடுவாங்க. அன்பு கிருஷ்ணன் அவங்க பேர், என்னுடைய ஒய்ஃப் பேர் பேர். அவங்க வந்து எந்த புக்கையும் படித்ததே கிடையாது, ஆன்மீகத்துலேயும் பெரிய நாட்டம் கிடையாது. அவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசுவாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத சொல்லுவாங்க. அதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து இதை கலந்துக்கிட்டவங்க அடுத்தது கணவன் மனைவியாக வந்தீங்கன்னா இந்த புரிதல் ஏற்பட்டால் அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குடும்பமுமே வந்து ஞானிகள் இருக்க குடும்பமாக மாறும். அந்த வகையில் இந்த விஷயத்தை உலகம் முழுதும் கொண்டு செல்வதற்கு நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு பங்களிப்பை வாய்ப்பு இருக்கிறவங்க வழங்கும்போது இதை வந்து நம்ம இன்னும் எளிமையாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.